ரிஷபராசின்பர்களே, ஒரு காரியத்தை மற்றவங்ககிட்ட ஒப்படைக்கும் பொழுது இதாவாளால செய்ய முடியுமா முடியாதா, எஸ் நோ அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். அதில் டக்குன்னு கொடுத்து விட்டோம், அவளால் செய்ய முடியல, பாதியில் விட்டுட்டு போயிட்டா, என்ன பண்ணுவேன்? அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து பார்த்து எல்லா காரியத்தையும் செய்யணும். அதே மாதிரி காலை வேலைகளில் இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும். மடியில் கனமாக இருந்தால் தான் வெளியில் பயம்னு சொல்லுவாள். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வந்து சரிவர செய்திருக்கோமா இல்லையா, அதா தப்பு பண்ணிட்டோமா, சரியாக இருக்குமா அப்படிங்கிற என்றைக்குமே பார்த்துட்டேன்னா உங்களை பற்றிய சிந்தனைகளை நீங்கள் ரொம்ப தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பண சம்பாத்தியம், லாப நஷ்டம், நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து அது மாறக்கூடியதாக இருக்கும். அதுதான் சொன்னேன், நீங்கள் எடுத்து பண்ணலைன்னா சக்ஸஸ், மற்றவாட்டை கொடுத்து பண்ணலைன்னா அதில் சில தடங்கல்கள் இன்றைய தினத்தில் ஏற்படலாம். ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கோயில் காரியங்கள் பிராயச்சித்தங்கள்லாம் எடுத்து செய்வில். அதிர்ஷ்ட தரக்கூடிய எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு.